Hi, hello, welcome to Bipa Designer Studio. Naa unga Bindu Patrick. Inikku nama oru different type a oru western frock eppadi stitch pandradun paakala. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க சோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எந்த வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபேப்ரிக்க ரெண்டா ஃபோல்ட் பண்ணி திரும்ப நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ண போறோம் சோ பாயிண்டட் எட்ஜ் இந்த இடத்துல இருக்கும் இது பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர்மென்ட்ஸ் எடுக்க போறோம் 9.5 இன்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் சோ அது எந்த இடத்துல கரெக்ட்டா 9.5 இன்சஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்கலாம் அது வந்து ஹிப்போட மெஷர்மென்ட் இப்போ ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட்க்கு 16 இன்சஸ் நம்ம எடுக்கறோம் சோ 16 இன்சஸ் பேஸ் பண்ணி ஒரு 1/2 இன்சஸ் நம்ம தையலுக்காக விட்டு 16.5 இன்சஸ்ல இருந்து 41 இன்சஸ் வரைக்கும் நம்ம லைனிங் ஃபேப்ரிக் லெங்த் எடுக்க போறோம் सो लाइनिंग फैब्रिक 1 इंच मेन फैब्रिक कमिया करेक्टा नम्बर अंत 9.5 इंचस् लाइन पट्टोलिया अंदर 41 इंच वर वे नम्बर मार्क पड़ी कट पड़ी एल इतना स्कर्ट पार्ट कट पड़े नम्बर योक पार्ट वो नम्बर तनिया कट पड़ी नम्बर अटैच पड़ो तो योक वह नम्बर 16.5 इंचस् प्लस और 1/2 इंच टाइल को सेतु 17 इंचस् नम्बर एड़को 17 इंचस नम्बर लाइन पोटल इंब इक 9.5 इंचस् मार्क पाक 1 इंच वह डाट मार्क पड़पर सो टोटल 10.5 इंचस् नम्बर मार्क पड़पर शोलडर और 7 इंचस् नम्बर मार्क पाक फुल शोलडर वो 7 इंचस् नम्बर मार्क पड़े 3.75 இன்சஸ் வந்து நம்ம ஷோல்டர் விட் மார்க் பண்றோம் ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் தேவை 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக கம்மி பண்ணிட்டு 5.75 இன்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா வந்து பாக்ஸ் போட்டு ஒரு யூனிட் வரையிரலாம் ஆர்ம் ஹோல் ஒரு 6.5 இன்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் சோ பஸ்ட் மெஷர்மென்ட் 10.5 இன்சஸ் மார்க் பண்றோம் ஆர்ம் ஹோல் கர்வும் அதே மாதிரி ஆர்ம் ஹோல்ல இருந்து இடுப்பு நம்ம ஜாயின் பண்ணிரலாம் As usual 1.5 இன்சஸ் seam allowance குடுத்துறோம் டாட்க்கு வந்து ஒரு 6 இல்ல 7 இன்சஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு நம்ம இத கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ நம்ம இந்த பேக்க்கு கட் பண்றோம் சோ பேக்க்கு கட் பண்ண அந்த பீஸ திரும்ப நம்ம ஃப்ரண்ட்க்கு கட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிரலாம் மெட்டீரியல் மேல இப்போ மேல இருந்து ஒரு 13.5 இன்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்துக்கு ஒரு 2.5 இன்சஸ் डार्ट पॉइंट को 4.5 इंचस नम्बर मार्क पड़ो 4.5 इंचस नम्बर स्ट्रेट लाइन पटा इत नम प्रिंसेस कट पड़ा इतमी नम्बर आमोल अइने वो मैच पड़ेल डाटो अस्टेंसक रे मुकाल इंचस् नम्बर रे मुकाल इंचस् नम्बर लाइन नम्बर अंत डाटो अम्म कट पड़ी एड़को இப்போ இது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு தான் நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது நம்ம கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ரெண்டு பீஸ் வரும் அத வந்து நம்ம டம்மியா ஒரு பெரிய டைல் ஒன்னு போட்டு வெச்சிரலாம் இதோட ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா 6.75 நம்ம எடுக்குறோம் எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஒரு யூ நெக் வரையி அதையும் நம்ம கட் பண்ணிரலாம் இப்போ நம்ம டம்மியா ஸ்டிட்ச் பண்ணிட்ட பிறகு அந்த பார்ட்ட நம்ம பேக்கோட வெச்சி நம்ம மிச்சத்தை கட் பண்ண போறோம் சோ நம்ம டம்மியா ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் ஸ்டிச்சிங் தெரியுது இல்லையா सो अदक नम आम अदक सईड की इीड़े वो नम्बर कट पड़ी एल नम्बर कट पड़ी मुड़चिटे पेन फैब्रिक नम्बर स्कर्ट कट पड़पर लाइनिंग एपी नम्बर स्कर्ट कट पड़मो अदार मेतडा नम्बर मेन फैब्रिक वे कट पड़पर आना डिफ्रेंसन नम्बर 1 इंच एक्स्ट्रा वो लाइनिंग नम्बर एव्वे वो अंत 1 इंच एक्स्ट्रा वो वे नम्बर मेन फैब्रिक कट पड़ी एल स्लीव लेंथ वो ना 19.5 इंचस् नम्बर अदमारी स्लीव राउंड वो 6.5 इंचस् एस यूशल नम्बर एपी स्लीव मार्क पड़ेमो अे मेतडा नम्बर मार्क पड़ी कट पड़पर स्लीव मार्किंग अंड कटिंग वीडियो लिंक वो ना डिस्क्रिप्शन बॉक्स को चेक पड़ा सो नम्बर स्लीव कट पड़ी मुड़च अदी मेन फैब्रिक वे
லைனிங் வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துறலாம் எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிடணும் சோ ஃப்ரண்ட் போஷன்ல நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம நெக்குக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணி திருப்ப போறோம் சோ இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணி திருப்பும் போது அது ஒரு நீட் ஃபினிஷ் வரும் எங்கயுமே வந்து ஒரு பபிள்ஸோ எதுவுமே இருக்காது நல்லா நீட்டாக போய் அந்த நெக் வந்து உட்காரும் அதுக்காக நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம அந்த ரவுண்ட் நெக்கை ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி நாட்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம் ஸோ இப்போ இது நீட்டாக வந்திருக்கு இப்போ பேக்கில் வந்து நம்ம டாட்டுக்காக ஒரு 7 to 8 inches வச்சுருந்தோம் அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு டாட் வரும் ரெண்டு டாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த போர்ஷன் வந்து இதோடு நம்ம இப்படி ஜாயின் பண்ணி நம்ம கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கீழே ரெண்டுத்தையும் இப்படி பிளேஸ் பண்ணி ரொம்ப டைட்டாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக அதாவது ரொம்ப இழுக்காமல் நார்மலாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இது இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே டம்மி தையல் போட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இதில் வராது அப்படியே கரெக்டாக போய் ஜாயின் ஆகிடும் ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு சைடுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு பிறகு ஸ்லீவ்ஸை வந்து நம்ம அந்த பாடியோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ்ஸ் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம யோக்கையும் ஸ்கர்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த நாச்சஸ் ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணிடலாம் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் இப்போது நம்ம ஸ்லீவ் ரவுண்டை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் 6.5 inches அதை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம ஸ்லீவையும் யோக்கையும் பாடி பார்ட்டையும் அப்புறமா அப்படியே ஸ்கர்ட் கிட்ட போயிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ இதுவரை யோக் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணி யோக்கிலேருந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு ஒரு 4 inches வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து நம்ம தள்ளி அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக திரும்பவும் நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் திரும்ப நம்ம எங்கே ஸ்டிச்சிங்கை ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துலேருந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்காது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு பிறகு திரும்பவும் நம்ம அதே பார்ட் அதாவது நம்ம எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுமோ யோக்கிலேருந்து ஸ்டிச் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து நம்ம திரும்பவும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை தள்ளிட்டு வெறும் லைனிங்கை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ஃப்ளேயரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதோட நம்மளுடைய அந்த ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் வந்து ஓவர் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் அதில் அதோட ஃபினிஷாக இருக்கட்டும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்